இன்றைக்கி நம்ம ப்ரௌன் கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஸோ நீங்கள் வந்து கிட்ஸுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் உளுந்து, ரெண்டு சிகப்பு வெத்தல், கருவேப்பிலை, ரெண்டு வெங்காயம், அரை கப் கோகோனட் துருவல், தேங்காய் துருவல், ஒரு கப் கொண்டக்கடலை. அது வந்து ப்ரெஷர் குக்கரில் நல்லா அவிச்சது. ஃபஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கடாய் எடுத்துக்கிடணும். அதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். இது வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா கடலை எண்ணெயில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கிடலாம். அதுக்கப்புறம் சீரகம் சேர்த்து நல்லா ரெண்டுமே வந்து எண்ணெயில் பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா ரெண்டுமே வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக பிச்சு வச்சிருக்கிற சிகப்பு வத்தல் சேர்த்துக்கிடலாம். இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடணும் ஆயிலில். இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து லேசாக நம்ம வந்து அப்பப்போ கிண்டிகிட்டே இருக்கணும். வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரம் ஃப்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் அவிச்சு வச்சுருக்கிற கொண்டக்கடலை சேர்த்துக்கணும். இங்கே நம்ம உப்பு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொண்டக்கடலை வந்து ஆல்ரெடி வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு சவுண்ட் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே தண்ணியெல்லாம் வந்து வடிகட்டிட்டு அந்த கொண்டக்கடலை மட்டும் எடுத்து இங்கே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயத்து கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடணும். கொண்டக்கடலையும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம வந்து சாப்பிட ரெடி பண்ணிடலாம். நீங்கள் வந்து கிட்ஸுக்கு ஜங்க் ஃபுட்டெல்லாம் கொடுத்து அனுப்புறக்கு பதிலாக அந்த மாதிரி ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கிடலாம், இல்லைனா நைட்டுக்கு டின்னராக கூட சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா சாதத்தோட ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். கொண்டக்கடலை விட ப்ரௌன் கொண்டக்கடலையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி சுண்டலாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட ப்ரௌன் கொண்டக்கடலை சுண்டல் ரெடி. இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.